தர்மபுரியில் பஞ்சாயத்து தலைவரான அதிமுக பிரமுகர் மற்றும் பாமக பிரமுகர் மீது மூதாட்டில் நில அபகரிப்பு புகார் தெரிவித்துள்ளார். போயர் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த சிவகாமி தனது நிலத்தை அத்திமுட்லு பஞ்சாயத்து தலைவர் மாதவராஜுக்கு 3 மாத வாடகைக்கு விட்டிருந்தார். 3 மாதங்கள் ஆகியும் நிலத்தை ஒப்படைக்காமல் பாமக பிரமுகரான கோவிந்தனுடன் சேர்ந்து மிரட்டல் விடுப்பதாக புகார் அளித்தார். தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூரில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் தலைமையில் டிராக்டர் பேரணி நடைபெற்றது. பேரணியால் கொல்லம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் முத்துமாரி காலனியில் 6 வயது பெண் குழந்தையுடன் தாய் தற்கொலை செய்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அக்னி வீரபுத்திரன் மருதவல்லி தம்பதியினர் கடந்த ஓராண்டாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் 6 வயது பெண் குழந்தை யாழினி மீது மண்ணெண்ணை ஊற்றி தீ வைத்துக் கொண்டு உயிரை மாய்த்துள்ளார். சாலையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் வீடு கட்ட முடியவில்லை என்று பெண் ஒருவர் தனது மகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் கதறி அழுதது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலைச் சேர்ந்த ராஜகுமாரி கூத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மேகநாதன் என்பவரிடம் 2,890 சதுரடி நிலம் வாங்கியுள்ளார். ஆனால் சாலையை ஆக்கிரமித்து சிலர் முள்வேடி அமைத்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேரில் ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். வட்டிக்கு வாங்கிய கடனுக்காக வீட்டை அபகரித்துவிட்டு அடித்து துரத்துவதாக குடும்பத்துடன் ராணிப்பேட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் இளைஞர் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆற்காடு அருகே காவனூர் கிராமத்தைச் சேர்ந்த சத்யராஜ் 2019ஆம் ஆண்டு கால்நடை மருத்துவரான தினகரனிடம் 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியுள்ளார். கடந்த 4 மாதங்களாக வட்டி செலுத்த முடியாத நிலையில் பணம் கேட்டு துன்புறுத்துவதாக சத்யராஜ் அழுது புரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். நாட்டின் முன்னணி ட்ரோன் தயாரிப்பு நிறுவனமான கருடா ஏரோஸ்பேஸ் சமத்துவ ட்ரோன் பயிற்சி திட்டத்தின் மூலமாக 10 மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பூர் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ட்ரோன்களின் பராமரிப்பு மற்றும் செயல்பாடு தொடர்பாகவும் விவசாயம், மின்னணு வர்த்தகம், டெலிவரி, கண்காணிப்பு மற்றும் மேப்பிங் உள்ளிட்ட பிரிவுகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. கொடைக்கானல் சீனிவாசபுரம் குடியிருப்பு பகுதியில் உலாவரும் காட்டெருமைகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சுமார் 10 காட்டெருமைகள் கூட்டமாக சுற்றும் நிலையில் அவற்றை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். காட்டெருமைகள் ஆட்களையும் கால்நடைகளையும் தாக்கக்கூடியது என்பதால் பொதுமக்களுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது. கோவை சாரிவயல் நண்டாங்கரை அருகே சிறுத்தை தாக்கி மேய்ச்சலுக்கு சென்ற மாடு உயிரிழந்தது. மேய்ச்சலுக்கு சென்ற மூர்த்தி என்பவரின் மாடுகள் வழக்கம் போல வீடு திரும்பியுள்ளன. ஒரு மாடு மட்டும் வராத நிலையில் பல்வேறு இடங்களில் தேடியுள்ளார். அப்போது சிறுத்தை தாக்கி மாடு உயிரிழந்தது தெரியவந்ததையடுத்து வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். ராணிப்பேட்டையில் கள்ளக்காதலியின் பேச்சை கேட்டு அவரது கணவரை கொலை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். சித்தேரி கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரின் மனைவி யாமினிக்கும் உறவினரான சதீஷுக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. இதற்கு தடையாக இருந்த கணவனை கொல்ல யாமினி உடன்பட்டதால் விக்னேஷை தோப்பிற்கு அழைத்துச் சென்று சதீஷ் குத்திக் கொன்றுள்ளார். இதையடுத்து சதீஷ் மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்த யாமினி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் கன்காரியா மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களிடையே சாதிய உணர்வை போக்க விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் கலந்து கொண்டு மாணவர்களிடம் உரையாடி அறிவுரை வழங்கினார். மேலும் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவப்படுத்தினார். ஈரோட்டில் 268 விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்களையும் 17 மகளிர் குழுக்களான கடன் உதவிகளையும் அமைச்சர்கள் கே நேரு, முத்துசாமி ஆகியோர் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே நேரு, நகர்ப்புற வளர்ச்சி சட்டத்திருத்த மசோதா மீதான குறைகளை தெரிவிக்க பொதுமக்களுக்கு 3 மாத அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சட்டம் நிறைவேற்றப்பட்டுவிட்டது. சட்டத்தில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகளை நீக்குவதற்காக 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. யாராவது ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் பாதிப்பு இல்லைன்னா எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பாதிப்புன்னு இருக்கும்போது அவங்க துறையில் சொன்னாங்கன்னா அதை பற்றி கவனித்து அவங்களுக்கு நல்லது.
காஞ்சிபுரத்தில் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 2,86,00,000 ரூபாய் மதிப்பில் 203 பயனாளிகளுக்கு வேளாண் இயந்திரங்களை அமைச்சர் தாமோ அன்பரசன் வழங்கினார். மானாமதி கிராமத்தில் நபார்டு வங்கி உதவியுடன் கட்டப்பட்ட துணை வேளாண்மை விரிவாக்க மைய கட்டடத்தின் கல்வெட்டையும் அமைச்சர் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கட்டடத்தை சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதிய கட்டடத்தில் 50 படுக்கைகள் கொண்ட அவசர சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை மையம், ஸ்கேன் செய்யும் அறை ஆகியவை இடம்பெற உள்ளன. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரின் பட்டா கோரிக்கையை மீது நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் கலைச்செல்வி உறுதியளித்தார். அவருக்கு துணையாக வந்த அவரது மகன்களிடம் பள்ளிக்கு ஏன் செல்லவில்லை என்று ஆட்சியர் கேள்வி கேட்டார். மேலும் பள்ளிக்கு விடுப்பெடுக்காமல் செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பெற்றோருடன் மனு அளிக்க பள்ளி சீருடையில் வந்த மாணவர்களை காவலர்கள் அறையில் அமர வைத்தனர். 15 மேற்பட்ட மாணவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நேரில் வந்து பள்ளிக்கு விடுப்பு எடுத்துவிட்டு வரக்கூடாது என்று அறிவுரை கூறி மாணவர்களை அனுப்பி வைத்தார். புதுச்சேரியில் விளையாட்டு வீரர்கள் நலச்சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுதேச மில் அருகே தொடங்கி சட்டசபை நோக்கி வந்த அவர்களை ஆம்பூர் சாலையில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க மாநில அரசு தேவையான உதவிகளையும் ஊக்கத்தொகையையும் வழங்க வலியுறுத்தினர். இப்போ நாங்கள் நேஷனல்ஸ் தான் போனால் எங்களுக்கு சப்போர்ட் கூட எங்கள் கோச் தான். எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து அவ்வளோ ஏதாவது சப்போர்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் நேஷனல்ஸ் போகிறதுக்கு. அதே போல் நேஷனல்ஸ் போகிற பிளேயர்ஸ்க்கும் சரி, ஜோனல் யாருக்குமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுல ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்குலாம், அது கிடைச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்வதேச கடிதம் எழுதும் தினத்தினையொட்டி வண்ண கையெழுத்துடன் கூடிய 44 பக்க கோரிக்கை மனு சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டது. கையால் எழுதும் கடிதமும் கையால் எழுதும் கலையும் மறந்தும் மறைந்தும் போய்விட்டதை நினைவூட்டும் விதமாக காரைக்குடியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோயிலில் 30 பயனாளிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் 80,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டது. இயந்திரங்களை வழங்கிய எம்எல்ஏ பன்னீர்செல்வம் தனது பிறந்த நாளையொட்டி நிகழ்ச்சியில் கேக் வெட்டி விவசாயிகளுடன் கொண்டாடினார். காஞ்சிபுரத்தில் இளம்பெண்ணை ஏமாற்றி கொலை செய்த இளைஞர் மீது குண்டா சட்டம் பாய்ந்த நிலையில் 3 மாதங்களில் அவர் சிறையிலிருந்து விடுதலையானதை எதிர்த்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். காதலிப்பதாக இளம்பெண்ணை கொலை செய்த சாமுவேல் என்பவர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சுரக்கக்காயல் நத்தம் ஊராட்சி கேட்டுக்கொள்ளி பகுதியில் பூங்கோதை என்பவருக்கு சொந்தமான வீட்டில் வெடிபொருட்கள் இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் ஆய்வு நடத்திய காவல்துறையினர் 13 ஜெலட்டின் குச்சிகள், 214 எலக்ட்ரிக் டெட்டனேட்டர்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனா்.